ஆல் ரேடியோ வங்க கடலோரமாய் அழகாய் எழுகிறது கடல் அலை உங்கள் இல்லங்களில் இனிதாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது பண்பலை கும்பகோணத்தை சேர்ந்த சுபத்ரா கும்பலிங்கம் அவர்கள் இப்பொழுது கனடாவில் தொடர் சொற்பொழிவுக்காக கனடா சென்ற அவர் கொரோனாவின் அச்சுறுத்தலால் அங்கேயே தங்க வேண்டிய சூழல் அவர் நமது காரைக்கால் பண்பலையை தொடர்பு கொண்டு அங்கிருக்கும் நிலை குறித்து நம்மோடு பகிர்ந்து கொண்ட தகவல்கள் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே வணக்கம் கனடாவிலிருந்து உங்கள் அன்பு சகோதரி சுபத்ரா கும்பலிங்கம் பேசுறேன் நான் அக்டோபர் மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கெனடா வந்தேன் நான் நிறைய நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய நம்ம போ மோட்டிவேஷனல் ப்ரோக்ராம்ஸ் கூடவே நிறைய நிறைய விஷயங்கள் உடல் ரீதியா மன ரீதியான விஷயங்கள் அது சம்பந்தமான ப்ரோக்ராம்ஸ் அங்கே பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதை கெனடாவில் செய்யறதுக்காக நானும் கெனடாவில் வந்து இங்கே சங்கத்தில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணணும் இப்போ லாக்டவுன் பீரியட்னால நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து தற்காலிகமாக தடை செய்யப்பட்டு வச்சிருக்கிறாங்க இங்க வந்து கெனடாவில் இந்த லாக்டவுன் பீரியட் எப்படி இருக்கு அப்படின்னு எங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இயல்பாகவே தெரியுது ஏன்னா இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி பாத்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ அவங்க டெய்லி மக்களை அட்ரஸ் பண்றாங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான உணர்வை வந்து கொடுக்குது கூடவே இந்த பிரச்சனையை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக ஓவர் கம் பண்ணிடுவோம் அப்படின்னு அவங்க கொடுக்குற ஹோப் வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு நம்பிக்கையை கொடுக்குது ஏன்னா டெய்லி அவங்களோட ஒவ்வொரு நாளோடய அப்டேட்ஸையும் காலையில் ப்ரைம் மினிஸ்டர் சொல்கிறாங்க மக்களுக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயம் ஸோ நாங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் இங்கே இருக்கிறதுல அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டரோட மனைவிக்கு கூட கொரோனா வைரஸால் தாக்கப்பட்டிருந்தாங்க அவங்க எப்படி இந்த விஷயத்துலேருந்து க்யூர் ஆனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள தங்களையே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க அந்த தனிமைப்படுத்திக்கிட்டதுனால அவங்களுக்கு அந்த கொரோனா வைரஸினுடைய பாதிப்பு ரொம்ப சீக்கிரமாக குறைஞ்சிச்சு முறையான சிகிச்சை பாதுகாப்பு எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால் அவங்க ஈஸியாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா நான் கனடாவுக்கு வந்ததுலேருந்து நான் பார்க்குற ஒரு அற்புதமான இங்கே விஷயம்னா யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க யாரும் யாருடைய சுதந்திரத்துலேயும் தடை செய்ய மாட்டாங்க இந்த அற்புதமான ஒரு உணர்வு வந்து இங்கே நான் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஆச்சரியமாகவும் இருந்தது ஆல்ரெடி இங்கே ஃபாலோ பண்ணுறதுனால இங்கே கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ்க்கு ரொம்ப மதிப்பும் மரியாதையும் கொடுத்துட்டே இருக்காங்க சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னா கரெக்டாக அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மால்ஸ் ஆஃபீஸஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் டவுன் எல்லாமே லாக்டவுன் ஆனால் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பேட்ச் வைஸில் சோஷியல் டிஸ்டன்சிங்கில் இண்டஸ்ட்ரீஸ் ரன் ஆகிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே ஷாப்ஸ் க்ராசரிஸ் விஜிடபிள்ஸ் ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிள் அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா முன்னாடி நாங்கள் போகும்போது வெஜிடபிள்ஸ் அண்ட் க்ராசரிஸ் நாங்கள் இமீடியேட்டாக வாங்கிட்டு வந்துட முடியும் ஆனால் இப்போ போனால் கண்டிப்பாக நாங்கள் ஒரு முக்கால் மணி நேரம் லைனில் நின்று தான் வாங்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அந்த சோஷியல் டிஸ்டன்ஸிங் தகுந்த மாதிரி தான் ஒரு ஒரு பேட்ச் கம்மியான மக்களை தான் உள்ளுக்குள்ளே அனுப்புகிறாங்க ஸோ அவங்க வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த பேட்ச் நம்ம உள்ள போகலாம் ஒரு ஒருத்தவங்களாக தான் அனுப்புகிறாங்க இது மட்டும்தான் எங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே கார் பஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு பஸ்ல கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா பேசஞ்சர்ஸ் ஏறுறவங்களா இருந்தால் பேக் டோரால் தான் ஏறணும் ஸோ பேக் டோர்ல ஏறினத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் ஒரு பத்து பேர் தான் அந்த சோஷியல் டிஸ்டன்ஸ் ஒரு சீட்டை பிளாக் பண்ணியிருக்காங்க இன்னொரு சீட்டு ஓப்பனில் இருக்கும் ஸோ ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸோ ஒன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஒரு பத்து மெம்பர்ஸ் ஏறிட்டாங்க அப்படின்னா அந்த பஸ்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ நோ போர்டிங் ஒன்லி ட்ராப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸில் வந்து இண்டிகேஷன் போட்டிருவாங்க ஸோ அந்த மாதிரி தான் இங்கே பஸ்ஸஸ் இருந்துகிட்ருக்கு இங்கே மோஸ்ட்லி எல்லார்டும் கார் இருக்கும் எல்லாருமே அந்த அவங்கவுங்க வெகுக்கல்லே அவங்க வெளியில் போயிட்டு வந் வர்றது உண்டு வெகுக்கள் இல்லாதவங்க ஸோ பஸ்ஸில் வந்து அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி ட்ரெயின்ஸ்லேயும் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி போய்ட்டு வரது உண்டு அப்படிதான் நாங்களும் போய் கிராசரிஸ் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் வெஜிடபிள்ஸ் அண்ட் கிராசரிஸ் மற்றபடி நாங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபோர்ட் ஜோனில் தான் இருக்கோம் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நாங்கள் எல்லாருமே இங்கே ரொம்ப சேஃபாக இருக்கும் ஸோ இன்னைக்கு உலகமே வியந்து பார்க்குது நம்ம இந்தியாவை கெனடாவில் வந்து மூன்று கோடி தான் மக்கள் தொகை இந்த நாடு ரொம்ப பெரிய நாடு ஆனால் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பது கோடி இருக்காங்க மக்கள் தொகை ஆனால் அப்படி உள்ள அந்த நாட்டில் அந்த டோட்டல் லாக்டவுன் பண்ணினதுனால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ அற்புதமான ஒரு சேஃபான சேஃபானேஷன்ல நாம இருக்கிறோம் நம்ம மக்கள் எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்றாங்க குடுவி அங்க இருக்கிற காவல்துறை மருத்துவர்கள் எல்லாரையும் எல்லாருக்கும் நான் மனதார இங்க இருக்கிற இந்தியன் சார்பாக நான் வந்து நன்றியையும் பாராட்டுகளையும் இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் இன்னும் இந்த ரூல்ஸை ரொம்ப அற்புதமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வெகு சீக்கிரத்தில் இந்த பிரச்சனையிலேருந்து நாம் வெளியில வர முடியும் இந்த அற்புதமான இங்கே நடக்கிற விஷயங்களை அங்கே சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த காரைக்கால் எஃப்எம்க்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சேர்ந்த சுபத்ரா கும்பலிங்கம் அவர்கள் தற்போது கனடாவில் உள்ள ஊரடங்கு நிலவரம் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நோடிக்கு நோடி ரசிக்கலாம் இது காரைக்கால் பண்பலை நூறு புள்ளி மூன்று